தளபதி விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் கில்லி. இந்த படத்தை 2004 ஏப்ரல் 17 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி, பக்காவான கமர்ஷியல் படம் கூட. இந்த கில்லி படத்தை ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க வர ஏப்ரல் 17. நான் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நம்ம சந்தானத்தோட நியூ மூவியோட டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நாளைக்கு காலையில் 10:40 AM நம்ம உலக நாயகன் கமல் ஹாசன் லான்ச் பண்ண போறாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது கோகுலம் பிக்சர்ஸ் தான். அடுத்து வாரணம் 1000, இது ஒரு சூர்யாக்கு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில். கிட்டத்தட்ட 1.10 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கான் இந்த வாரணம் 1000 படம். அடுத்து சைரன், இந்த படத்தில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபாமா பரமேஸ்வர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 12 crore கிட்ட தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு தமிழ்நாடுல. இது ஒரு ஆவரேஜான கலெக்ஷன் தான். அடுத்து லவ்வர், மணிகண்டன் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன படம். இந்த படம் தமிழ்நாடுல மட்டுமே கிட்டத்தட்ட 9.2 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கான். இது ஒரு ஹிட் மூவி. அடுத்து ரீபெல், இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ரீபல் படத்தை வர March 22 ரிலீஸ் பண்ண போறோம்னு மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிவில், இந்த படத்தை ரீசெண்டாக தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மிஷ்கினோட தம்பி தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. டிவில் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ஓவர்சீஸில் 10 crore தான் வாங்கியிருக்காங்க. வர March 1 weekல டிவில் படத்தை ஓவர்சீஸில் இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்மான 10 crore ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அடுத்து ஈகல், இந்த படத்தில் ரவி தேஜா, காவ்யா தப்பார் தான் ஹீரோ ஹீரோயின்ஸாக நடிச்சிருக்காங்க. ஈகல் படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. ஈகல் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி வர March 8 ஈகல் படத்தை ஓடிடியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க அமேசான் பிரைமில். இந்த படம் ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும்போது தெலுங்கு, தமிழ், ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க.